மகாத்மா காந்தி அரையாடைக்கு மாறியதற்கு காரணமாக இருந்த மதுரை மேலமாசி வீதியில் உள்ள தேசத்தந்தையின் உருவச்சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கூடுதல் விவரங்களை பெறலாம் செய்தியாளர் வெற்றி இணைகிறார். வெற்றி, தொடரலாம். ஆஷ்லி, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள பாப்பாப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரை வந்திருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று காலை கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று மக்களினுடைய கோரிக்கைகளை கேட்டிருந்தார். அதன் பின்னர் நேரடியாக மதுரை மேலமாசி வீதி பகுதியில் இருக்கக்கூடிய கதர் விற்பனையகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதாவது இந்த இடம் என்பது 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி 2வது முறையாக மகாத்மா காந்தி மதுரைக்கு வருகிறார். அப்போது மதுரைக்கு வந்த அவர் ஒத்துழையாமை இயக்கம், சுதேசி மற்றும் கதர் பரப்புரை மேற்கொள்வதற்காக வந்திருந்தார். அன்று வந்திருந்தவர் இந்த வீட்டில் அந்த இரவு தங்கியவர். செப்டம்பர் 22ஆம் தேதி காலை அவருடைய குஜராத் பாரம்பரிய உடையில் வந்திருந்த காந்தி அவருடைய மேல் ஆடையை துறந்து அரையாடை புரட்சிக்கு மாறினார். அப்போதிருந்து வாழ்நாள் முழுவதும் இந்தியாவினுடைய ஏழ்மை மக்களினுடைய நிலையை உணர்த்துவதற்காக அரையாடைக்கு மாறிய காந்தி வாழ்நாள் முழுவதும் அது அவருடைய அடையாளமாகவே மாறியிருந்தது. அந்த அரையாடைக்கு மாறிய புரட்சியின் 100ஆண்டு விழாவானது சமீபத்தில் கொண்டாடப்பட்டது மதுரை காந்தி அருங்காட்சியகம் சார்பில். அந்த நிலையில் இன்று காந்தியினுடைய 153வது பிறந்தநாள் விழாவானதும் அனுசரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்காக மதுரை வந்திருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரை மேலமாசி வீதி பகுதியில் இருக்கக்கூடிய கதர் விற்பனையகத்தில் காந்தியினுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அங்கு இருந்த அவருடைய நினைவு புகைப்படங்கள் மற்றும் விவரங்களை பார்வையிட்டார். தொடர்ந்து அங்கு அவர் தீபாவளி விற்பனையை துவக்கி வைத்தார். 30% தள்ளுபடி விலையில் கதர் ஆடைகள் விற்பனை செய்யப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். அந்த நிலையில் அந்த விற்பனையும் இங்கு துவக்கி வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சரோடு அமைச்சர்கள் பழனிவேல் தியாகராஜன், மூர்த்தி, ஐ. பெரியசாமி மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள், முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தார்கள். ஆஷி, விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி.